விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற ஒரு ஹிட்டான சீரியல் தான் பாரதி கண்ணம்மா. இந்த சீரியல் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பாரதி வந்து கண்ணம்மாவை வந்து லவ் பண்ண தொடங்கினதை விட வெறுக்கும்போது தான் நிறைய பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டோட சீரியல் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கதைப்படி பாரதி கண்ணம்மாவோட சீரியலில் வந்து கண்ணம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து அடுத்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சீரியல் ஆர்டிஸ்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது மூலமாவது பார்த்தீங்கன்னா பாரதியன் கண்ணம்மாவை வந்து ஒன்று சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வில்லியான வெண்பா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர விடக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக இதோட பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெண்பாவும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா அப்படின்னு ஒரு ஆளை வந்து செட் பண்ணி கண்ணம்மாவை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கண்ணம்மா வந்து நல்ல கேரக்டர் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ தான் வந்து கண்ணம்மாவோட ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது பாரதிக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான எபிசோட்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு ட்ராக் என்ன அப்படின்னா அகிலன் அகிலனும் அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிக்காம இருந்தாங்க. இப்போ அஞ்சலி வந்து அகிலனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அகிலனோட ட்ராக்ல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வராங்க, மீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்ச அகிலன் வந்து மேபி வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்து அகிலோட மனசில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஈவில் குணத்தெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இனிமேல் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் தான் வரப்போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்ணம்மாவோட ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது வந்து பாரதிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா செமையாக இருக்கும். அண்ட் வெண்பாவோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அதோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட்டாக த்ரில்லிங்காக வந்து இந்த சீரியல் வந்து இனிமேல் போக போகுது. அதுவும் வளைகாப்பு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி அப்படின்னா பாரதி வந்து கண்ணம்மா வந்து சிறுசுன்னு விழுந்துகிட்டே இருக்காரு. ஸோ இது மூலமாவது கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகிறா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியல்கள் வந்துருச்சு. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஆலியா மனசோட சீரியலும் வந்து வர இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் டிஆர்பியில் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவாது டிஃப்ரெண்டான சீன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் நம்பர் ஒன்னாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து பாரதி கண்ணம்மா தான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதே லெவல் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எபிசோட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்க்குற ரசிகர்களுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆலியாவோட நியூ சீரியலும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே வர இருக்குது.